ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சசி தேஷ்பாண்டே எழுதின த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர் அப்படின்ற ஒர்க் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் வந்து ஆத்தர் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கும். தென் பிளாட் சம்மரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்டர் வைஸ் சம்மரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வாங்க, நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சசி தேஷ்பாண்டே பத்தி பார்க்கலாம். இவங்களோட ஃபுல் நேமே வந்து சசி தேஷ்பாண்டே தான். இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தார்வாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கர்நாடகாவில், அந்த இடத்துல தான் பிறந்தாங்க. தட் மீன்ஸ் இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1938 பிறந்தாங்க. இவங்க வந்து டாட்டர் ஆஃப் ஸ்ரீரங்கனுக்கு வந்து பொண்ணா இருந்தாங்க. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கனடா டிராமடிஸ்ட் அண்ட் ரைட்டர். தென் வந்து இவர் வந்து இவங்க வந்து எக்கனாமிக்ஸ்லையும் சரி லாலும் படித்தவங்க, ரெண்டு ஃபீல்டுமே நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவிலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கு அவங்க. அது இல்லாமல் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லையும் வந்து நல்லாவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு, நம்ம பப்ளிஷ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி இவங்க எழுதின புக்ஸ் நிறைய விதம் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2015 வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட பொசிஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமியில் ஜென்ரல் கவுன்சிலாக இருந்திருக்காங்க. அந்த ஜென்ரல் கவுன்சிலில் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு, அஸ்வில இவங்க வாங்கின சாகித்ய அகாடமி அவார்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் வந்து இவங்க வந்து அந்த அவார்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2015 அக்டோபர்ல ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஒர்க்ஸ், இவங்களோட நாவல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் லிபரேஷன் இருக்கணும். இந்த ரெண்டு தான் வந்து இவங்க நாவல்ஸ்ல வந்து மேஜர் தீமா வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லேடியை வந்து நீங்கள் பார்க்கும் போதே வந்து எப்படி இருக்கோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபெமினிஸ்ட், அதாவது வந்து ஒரு லேடி அப்படின்னா வந்து நிறைய கூந்தல் வச்சுட்டு ஒரு பூ வச்சு டோலாக் போட்டு, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ரிவல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் கட்டே இருக்கும். ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் வந்து அவங்க தோற்றமே இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து இவங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அவார்ட்ஸ் பார்ப்போம், தென் வந்து ஒர்க்ஸ் பார்ப்போம். இவங்க வந்து வாங்கின அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவுகமி ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு அவார்ட். 1984 வந்து இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நஞ்சன்குட் திரும்பலம்பா அவார்ட், இது வந்து 1989 வாங்கியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண இந்த நாவலுக்காக வாங்கப்பட்ட ஒரு அவார்ட். அதாவது த டார்க் ஹோல் நோ டெரர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த நாவலுக்காக இவங்க வாங்கப்பட்ட அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சன்குட் திருமலம்பா அவார்ட், இதுதான் வந்து இவங்க வாங்கின அவார்ட். நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 1990 வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லாங் சைலன்ஸ் அப்படின்ற ஒர்க்காக வாங்கியிருக்காங்க. தென் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, 2009 வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும்தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இஃப் ஐ டை டுடே, ஸ்மால் ரெமடிஸ், மூவிங் ஆன், இந்த கண்ட்ரி ஆஃப் டெசிட், த லாங் சைலன்ஸ், இதெல்லாம் வந்து இவங்க எழுதின ஒர்க்ஸ். ஸோ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர் அப்படின்றதான். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த டார்க் ஹோல் அப்படின்றது தான் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கெரியர், அதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு விமன் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் சொல்லியிருப்பாங்க. முக்கியமா வந்து இதோட சென்ட்ரல் தீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, விமன்ஸ் குவஸ்ட் ஃபார் செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன். நான் ஒவ்வொரு விமனுக்கும் வந்து தன்னோட செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன் ஒன்று இருக்கும்ல, அதாவது தனக்குன்னு ஒரு தனி இடம் அப்படின்றதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா லைஃப்மே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லைஃப்மே வந்துட்டு தனிப்பட்டவை, அது யாருக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிட முடியாது, சார்ந்து இருந்தோ இல்லை வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துடவோ அவங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் திஸ் இயர்த் இஸ் பேசிக்கலி அலோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து மெயினான ஒரு தீமா வந்து இதில் கொண்டு போவாங்க, அதாவது சென்ட்ரல் தீமா வச்சு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நாவல் வந்து எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ்லையுமே வந்து 8 சாப்டர்ஸ் இருக்கும், பட் ஃபைனல் பார்ட்ல மட்டும் 6 சாப்டர் இருக்கும். இந்த நாவல் வந்து யாரை சுற்றி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பற்றி தான் சுற்றி போகும். அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சரிதா. ஸோ அதான் வந்து அந்த பெண்ணோட பேர். அந்த பொண்ணு வந்துட்டு தா வீட்டில் வந்து எப்படி இருக்காங்க, ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி இருக்காங்க, அந்த மேரேஜ் வந்து முதல்ல அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலாக கல்யாணமான ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வேலைக்கும் போகணும், வீட்டில் இருக்கக்கூடிய சஃபரிங்ஸையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. தென் அதை விட்டுட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சி வரும்போது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, எல்லா பொண்ணுங்களுமே வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்றது தான் ஃபைனல் வந்து கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஸோ இந்த நாவல் ஃபுல்லாகவே வந்து இந்த லேடியை வந்து சுற்றி 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 தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கதையோட பிளாட் சம்மரி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதில் வந்து சென்ட்ரல் தீம் அப்படின்னு நம்ம சாரி சென்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாருன்னா சரிதா அப்படின்றவங்க தான் சென்ட்ரல் கேரக்டர். இவங்க அம்மா பேர் வந்து என்ன அப்படின்னா கமலா. தென் வந்து இவங்க பிரதர் பேர் என்ன அப்படின்னா த்ருவா. அவரும் வந்து இறந்து போயிருப்பாரு. ஃபாதரோட நேம் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓல்டு டீச்சர், அதாவது வந்துட்டு பாஸ்ட்ல வந்து அவங்க டீச்சராக இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து பூசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவர் பேர் வந்து மனோகர். அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா லெக்சர் போஸ்ட்ல இவங்களை மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த லெக்சர் ஜாப் வந்து கிடைச்சிருக்கும், ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒன்று வந்து டாட்டர். டாட்டர் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன அப்படின்னா ரேணுகா. அவங்களுக்கு வந்து 9 வயசு ஆகுது. தென் வந்து பையன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித். அவங்க வந்து 5 வயசு ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. மாதவ், சுமிதா, சுனிதா, நிர்மலா, நாளு, மந்தா, தென் இது இல்லாமல் குல்கானி, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து இருக்காங்க. பட் மேஜர் கேரக்டர்ஸ் வச்சே நம்ம வந்து கதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாட் சம்மரியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட் சம்மரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சரிதா இருக்காங்க பாத்தீங்களா, சரிதாக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நியூஸை கிடைச்ச உடனே வேக வேகமா ஓடி வந்து தன் அம்மாவை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு விடமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாஷ்பேக் தான் அதோட காரணம். இருந்தும் வந்து இந்த லேடி என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா தன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி எஸ்கேப் ஆகி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, பிறந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. பிறந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன நினைப்போம், எல்லாருமே வந்து பிஃபோர் மேரேஜ் நம்ம எப்படி இருந்தோம், என்ன மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனை பார்த்து பார்த்து நினைப்போம்ல, அதே மாதிரிதான் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கண்டோலன்ஸ் தெரிவிச்சது இல்லாம தன் அப்பாவையும் பார்த்து பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்மே ஒவ்வொரு பொருளையுமே அவங்க பார்த்து 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 என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பாஸ்ட ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி வந்துட்டு நம்ம மனோகரை வந்து கல்யாணம் பண்ணோம், நாம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம், நம்ம அம்மா வந்து எப்பயுமே நம்மளை வந்து எப்படி வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம பிரதர் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த சீனே முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இவங்க உள்ள நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு மைனர் கேரக்டர் உள்ள வராரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மாதவ். அவர் யாரு அப்படின்னா தன் அப்பாவோட ஸ்டூடெண்ட். அவர் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து என்ன பண்ணிட்டுவாங்கன்னா இவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதாவது அவங்க அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ கூட இருந்து கூட மாட ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாதவ் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க உள்ள நுழையும் போது வந்துட்டு அவங்க வீட்டை அப்படி சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய போட்டோஸ்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல ஒரு இதில் மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா சீன்ஸுமே அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா மாதவை கூப்பிட்டு இதுதான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து மாதவ் என்னோட ஸ்டூடெண்ட், என் கூட தான் பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இருக்கிறாப்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தான் தெரிஞ்சு போயிடும்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, கேன்சர்னால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல. அது தெரிஞ்ச உடனே மனோகர் வந்து விடலையில. ஸோ அதை வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி முதல்ல இந்த இடத்துக்கே வந்தோம் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ செகண்ட் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து விடமாட்டாங்கல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் அம்மா இறந்ததுக்கு வரணும் அப்படின்ற தாட்டை விட அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரணும் அப்படின்றது தான் வந்து மெயின் ரீசன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க கிட்ட வந்து மார்னிங் வந்து ரொம்ப 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 கைண்டாக இருப்பாங்க. இவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பாங்க.
பட் ஈவினிங் நைட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை வந்து பயங்கரமான வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுவார். அதை வந்து இவங்களால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. இவன் ஹஸ்பண்டாவே இருந்தாலும் இவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து அவர் ஒரு அனிமல் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதுல நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு என்ன சொல்லி வந்து அவங்க போவாங்க. பிகாஸ் வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. காரணம் இவங்க வந்து காலேஜில் படிக்கும் போது மனோகரை பார்த்துருப்பாங்க. அவர் வந்து ஒரு அசோசியேஷனில் இருந்திருப்பார், ஒரு லிட்டரரி அசோசியேஷனில் இருந்திருப்பார். ஸோ அவங்கள பார்க்கும் போதே பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிருக்கும், அதை வந்து அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் தெரிவிச்சிருப்பாங்க. அந்த டைமிங்ல அந்த காலேஜ் அப்படின்ற அந்த டைமிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட இருந்தோ அவங்க அப்பா கிட்ட இருந்தோ இவங்களுக்கு வந்து ஒரு பாசம் அப்படின்றது வந்து கிடைக்காது. கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு இந்த லேடி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தனக்குன்னு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு தர்மத்துல இந்த மனோகர் வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பாசம் இருக்கிற மாதிரி வருவாங்க. வந்த உடனே இவங்க சடனா வந்து ஃபாலோ ஆயிடுவாங்க. ஃபாலோ ஆனால் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ணிட்டு வீட்டில் வந்து சொல்லுவாங்க, சரிதான் வந்து வீட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு பண்ணாலே வந்து அது ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் வந்து அனதர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்காட்டி பரவாயில்லை, பிகாஸ் வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்காதுல்ல, முக்காவாசி பொண்ணுங்க இப்போ நம்ம நார்மல் லைஃப்லேயே எடுத்துட்டோம்னாலுமே முக்காவாசி பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு எந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் ஹெசிடேட் தெரிவிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சடன் முடிவு வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அடுத்த தாட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும், அதாவது காலேஜ் படித்து ஒரு டாக்டர் அந்த படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இல்லை நம்ம வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப கைண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சு மேரேஜ் பண்ணிக்குவாங்க. பட் எப்பயுமே வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டை எகெயின்ஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன தெரியும், ஒரிஜினல் லைஃப்னா என்ன அப்படின்றதே தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அம்மாவும் அப்பாவும் எப்படி தெரிவாங்க அப்படின்னா மிகப்பெரிய கடவுள் மாதிரி தெரிவாங்க. பட் பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு யமன் மாதிரி தெரிவாங்களே அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் வந்து எகெயின் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு இவங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, அந்த செக்ஷுவல் டார்ச்சர் வந்து அனுபவிச்சுட்டு அப்படியா எப்படியாவது எஸ்கேப் ஆகி திருப்பி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டு ஒரு ரீசன் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நவ் அவங்க அம்மா இறந்ததை வந்து ஒரு ரீசனாக அவங்க சொல்ல முடியும், பிகாஸ் அதுக்கு வந்து யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, எகெயின்ஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அதை காரணமாக காமிச்சு இந்த லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே என்ன நடக்கும், ஆஃப்டர் மேரேஜ் எல்லா பொண்ணுங்களுமே தாமா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பழைய காலங்கள் நான் வந்து இப்படி தான் இருந்தேன் சின்ன பிள்ளையில அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்ப்போம்ல, அதை எல்லாமே வந்து சரிதாகவும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க துருவான்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெளியில் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடும். லேட் ஆகுறப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஷார்ட்கட் எடுத்து வந்துடலாம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் பை மிஸ்டேக் வந்துட்டு அவங்களுக்கு வழி மறந்து போயிடும், அதனால லேட் ஆயிடும். அப்ப அம்மா வந்து பயங்கரமா திட்டிடுவாங்க. சோ இதே இடத்துக்கு வந்து அவங்க இன்னொரு தடவை போக வேண்டியது வரும். அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா துருவாவை கூட்டிட்டு போவாங்க. துருவாவை கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லேக் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுலாம் வராங்க. பட் ஆனா அந்த லேக்ல வந்து அவர் வந்து விழுந்து இறந்துடுறாரு. விழுகும் போது அவங்களுக்கு வந்து பயங்கர ஃப்ரைட்டன் ஆகி சரிதான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண தெரியாம குடுகுன்னு ஓடி வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிய வரும் அப்படின்னா துருவா இறந்துட்டாரு அப்படின்றது தெரிய வரும். பட் இவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அம்மா வந்து இவங்களை வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. எது கெடுத்தாலும் எதை கேட்டாலும் நீ ஏன் இன்னும் சாவல, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க, என் மகன் வந்து இறந்துட்டான் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து சரிதா வந்து இன்னும் அதிகமா வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே வந்து இவங்களுக்குள்ள ஒரு பொசிசிவ்னஸ் இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தம்பியை தான் நல்லா பாக்குறாங்க, நம்மளை வந்து பாக்குறது இல்லை, நம்ம மேல வந்து பாசமா இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. இந்த வார்த்தையை வந்து அவங்க அம்மா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும் போது வந்து அது வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு சரிதா மனசுல.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க நகையெல்லாம் போட்டுடுவாங்க. அவங்க அம்மா ஒரு செயின் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுடுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல உள்ள பாசத்தினால போட்டு விட மாட்டாங்க. அதுக்கு பொதுவா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அது வந்து ஒரு வலியுறுத்தல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதான் வந்து ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிக்காக போட்டு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தெரியும்னா, அம்மாவும் அப்பாவும் வந்து நம்ம மேல பாசம் இல்லை, ஸோ தம்பி மேலதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமான வந்து பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஸோ அதே நேரத்துல வந்து இவங்களும் வந்து இறந்ததுனால இன்னும் வந்து அது என்ன ஆயிடும் அப்படின்னா, இவங்க மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல இவங்கனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எகெயின்ஸ் பண்ணியோ எது பண்ணியோ வந்து பேச முடியாது. ஸோ இந்த கேப்ல தான் வந்து இந்த மனோ வந்து உள்ள ஜாயின் ஆகி அவரையும் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயம் ஏன் வந்து மனோகர் வந்து இப்படி எல்லாம் மாறினாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, வேற எதுவும் கிடையாது, இவர் வந்து ஒரு மேகசீனுக்கு வந்து ஒரு கல்யாண் அப்படின்னு சொல்லி ஒரு மேகசீன் இருக்கும், அந்த மேகசீனுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறப்ப வந்து அங்க அவங்க என்ன சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, How does it feels when your wife earns butter, not only butter, bread? அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லைன் சொல்லுவாங்க as well. அதாவது என்னன்னா, இருக்கிறதுலே அதிகமா சம்பாதிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிதா தான் வந்து சம்பாதிப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த கேள்வி அவங்க கேட்டோடனே வேகமா இவருக்கு வந்து என்ன ஆயிடும், அப்ப அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்றதுனால நம்மள வந்து நீ எப்படி ஃபீல் பண்றன்னு இப்படி ஒரு கேள்வியை நம்மள கேட்டாங்களே அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியில வந்து ஒருத்தவங்க அதிகமா சம்பாரிச்சு இன்னொருத்தவங்க கம்மியா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஒரு காமன் பிளேஸ்க்கு போகும்போது ஒருத்தவங்க வந்து என்னப்பா உன்னை விட உன் பொண்டாட்டி அதிகமா சம்பாதிக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து அந்த ஆம்பளைங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், கோபங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஈவன் தோ வீட்டுல இருக்கும் போது நீ சம்பாரி அப்படின்னு சொல்லி எல்லா சப்போர்ட்டுமே அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும், நீங்க வேலைக்கு போ, நீ அதை வந்து சம்பாரி, உன் ஃப்ரீடம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு காமன் பிளேஸ் அப்படின்னு நம்ம போகும் போது நம்மளோட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை அவங்க கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே ப்ராப்ளம் தான் இவங்களுக்கும் நடந்தது. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க கேட்கும் போது மனோகருக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துச்சு. பட் ஆனா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, வெளிக்காமிச்சுக்காம விட்டுட்டாரு. அந்த வெளி காமிக்காம அவருக்கு வந்து சரிதா மேல ஏற்பட்ட கோபம் தான் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அவர் வந்து நைட் டைம்ல வந்து மிருகத்தனமா அவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கு, அதாவது பெட்ல வந்து ரொம்ப மிருகத்தனமா அவர் நடந்துக்கிறதுக்கு காரணம் ஆயிடும். ஆனா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கைண்டா சரிதாவை அதை விட அதிகமா யாராலையும் பாத்துக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து தாங்குவாரு. பிகாஸ் அது வந்து அவரோட மனசுல இருந்து வந்தது, நைட்ல வந்து அவரோட கோபங்கள் வெளியில வர்றது. ஸோ இதெல்லாம் நடந்தது. இது வந்து இவங்க வந்து எப்போ யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலில் பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து சாமி வந்து ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க காம்டவுன் ஆகி பிரசாதம்லாம் கொடுத்து நார்மல் ஆகிடுவாங்க. எப்படி ஒருத்தர்னால ஒரே நிமிஷத்தில் ரெண்டு ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு புரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து திருப்பியும் ஒவ்வொரு விஷயமா பழச நினைப்பாங்க. அடுத்தது என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கும்போது அம்மா கூட இருக்கும் போது அம்மா வந்து பயங்கரமா எப்ப பார்த்தாலும் அம்மா சத்தம் போட்டேதான் இருப்பாங்க. எப்பவுமே பொண்ணுங்க வீட்டுல இருந்தாலே அம்மா சத்தம் போட தானே செய்வாங்க, சுத்தமாயிரு, தலை சீவி போட்டு வை, என் வயசுல இப்படிலாம் வந்து உட்கார்ந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நம்ம எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் வந்து தனியா வந்து பாத்திரம் விளக்குறேன், வீடு கூட்டுறேன், ஸோ எனக்கு வந்து அதுல வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தானே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் வந்து இவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் வந்திருக்கு இல்லை அவங்களால முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தயவுசெய்து வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மூஞ்சி கழுவி நீட்டாயிரு, ரொம்ப அக்லியா இருக்கிற நீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெயின் வருது அப்படின்னு சொன்னா கூட அவங்க அம்மா வந்து அவங்கள சரிதா வந்து என்ன சொல்லிதான் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணுனா எல்லாமே இருக்கதான் செய்யும், எல்லா பெயினுமே இருக்கதான் செய்யும், நம்ம தான் வேலை பார்க்கணும், வேலை பார்க்கறதுக்காண்டி வலிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அதுதான் நீ ஒரு பொண்ணு அப்ப நீ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே ஒழிய, அவங்க மேல வந்து ஒரு என்னம்மா வலிக்குதே இதை போடு அதை போடு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கர்டசி காமிக்கிற மாதிரி தெரியாது. பிகாஸ் அதுதான் நம்ம சொசைட்டி, பொண்ணுன்னா இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே சொல்றது. ஸோ அதனால அவங்க அம்மாவும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரிதா கிட்ட அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொன்னாங்க. பட் சரிதானால வந்து என்ன பண்ண முடியலன்னா, அந்த ஏஜில் வந்து அதை எதையுமே அவங்களால
புரிஞ்சுக்க முடியல. சோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நம்ம மேல வந்துட்டு லவ் அப்படின்றதே இல்ல. சோ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம மேல வந்து ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் கம்ஃபர்ட், அந்த மைண்ட் வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதே நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டாக்டர் இல்ல, ஸோ டாக்டர் ஆனதுனால வந்து இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேத்துக்கு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து நிறைய வந்து கியூர்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கியூர் பண்ணினதுக்கு அப்புறமா இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களோட ஓல்டு டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, பூசி, அவங்கள வந்து மீட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எம்டி பண்ணணும், அதாவது ஆல்ரெடி எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து எம்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்ப் மூலமா பண்ணுவாங்க. அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் பண்ணணும்ல, ஸோ பூஜி வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, சும்மா கொடுக்க மாட்டாங்க, ஒரு ரிசர்ச் கொடுப்பாங்க, ரிசர்ச் பேஸ்ல வந்து வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இவங்க நல்லா பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பூஜி மூலமா இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எம்டியை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க தம்பி இருக்காருல, இவங்க தம்பி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தம்பி வந்து அப்பா கூட வந்து வண்டியில எல்லாம் போவாங்கல்ல, எல்லா பேரண்ட்ஸ் கூடமே வந்து அப்பா கூட வந்து பையனை கூட்டிட்டு போவாங்க, ஆனா பொண்ணை வந்து ஒரு கட்டை வரைக்கும் தான் கூட்டிட்டு போவாங்க, அதுக்கு மேல கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும். சோ துருவ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவார் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி. அப்ப வந்து இவங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்ப வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா சொல்லுவாங்க அப்படின்னா, ஹூஸ் பிஸ்னஸ் வாஸ் ஐ தென், அப்ப நான் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கு, எனக்கு எதுவுமே வந்துட்டு இல்லை, எனக்கு வந்து நெய்பர்ஸ் எல்லாமே எல்லா விஷயமுமே வந்து எனக்கு என்னவா தான் இருக்கு அப்படின்னா, ஃபெயிலியரா தான் இருக்கு. பொண்ணு எதை கேட்டாலும் வந்து பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சரோ இருக்காங்களா, ஸோ இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் சரிதான் யாரும் சொல்ல மாட்டாங்க, சரோன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டை வந்து மனோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சரோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட க்ளோஸ் டீம் ஆன, அதாவது ஸ்கூல் படித்தப்ப இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையுமே சொல்கிறாங்க, ஸ்மித்தா, நல்லு, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லு வந்து ஸ்பின்ஸ்டராக இருப்பாங்க, ஸ்மித்தா வந்து ஹோலி வைஃபாக இருப்பாங்க, ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி ஒரு மதராக இருப்பாங்க. தென் சரோ வந்து நம்மளுக்கே தெரியும், கெரியரும் பார்த்துக்கணும் அஸ் வெல் அஸ் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ சரோவோட பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்மித்தா அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து சேஃபாக ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மேனேஜ் பண்ணிட்டாங்க, ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஏன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மூலமா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நல்லு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹோலிக்கே தன்னை டிவோட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் சரோ வந்து எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இல்ல சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல தான் பிரதரா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உள்ள ஃபேமிலி எல்லாரையுமே வந்து குறை சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படிதான் வந்து இருக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவரோட ஓல்ட் ஃப்ரெண்ட், இவங்களோட ஓல்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா, பத்மா ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவங்கள வந்து எதர்ச்சியாக ஒரு இடத்துல மார்க்கெட்ல மீட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, இவங்களை வந்து ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மராவை கூப்பிட்டு உங்கள் ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ணும்போது அவங்க வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒய்ஃபை பற்றின ஒரு கேர் அண்ட் லைக் இருக்கிற மாதிரி அவர் பேச மாட்டார். நான் சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ஸ் இந்த ரொட்டீன் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அப்போ வந்து சரா வந்து என்ன செய்வாங்க, அதாவது இந்த சரிதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இந்த பத்மராவ் வந்துட்டு அவங்களுக்காகவே அவனுக்காண்டியே வந்து அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, மதரும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட லவ் அண்ட் ரொமான்ஸ்லாம் வந்து அவர் காம்பார் இவங்க கிட்ட. அப்போ இவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த டேர்மில், அந்த அதாவது அட் ப்ரெசென்ட்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ரொமான்ஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு டர்ட்டி வேர்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் மூலமா அவங்க அனுபவிக்கிற செக்ஸ் டார்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்லூர் இருக்காங்கல்ல அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்கும். யாரோட புக் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விர்ஜினியா வோல்ஃபோட புக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த புக்கில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எ விமன்ஸ் ரைட் டு யர் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இவங்க மனசுல வந்து பதிய வைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இவங்க ஒரு டாக்டர் அப்படின்றதுனால பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன செய்வாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் பாஸ்ட் போயிடுவாங்க. பாஸ்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க அம்மா கிட்ட ஒரு சண்டை ஒன்று போடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெடிசன் வந்து நம்ம படிக்கிறதுக்காக நான் வந்து பாம்பே போகணும் அப்படின்னு சொல்லி சண்டை எல்லாம் போடுவாங்க. பட் அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளை அவ்வளவு தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீ படிச்சு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான், நீ படிச்சு என்ன பண்ண போற, எல்லாமே வேஸ்ட் ஆஃப் சோர்ஸ் தான், பொண்ணு படிச்சு நீ இன்னொருத்தனுக்கு தான் போய் கட்டி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து சீக்கிரமா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. சோ அட் பிரசன்ட்ல வந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்களோட சஃபரிங்ஸ் எல்லாமே இவங்க யோசிச்சு பார்த்துட்டாங்கல்ல. ஸோ வந்து மனோவோட ஃப்ரெண்டோட கம்பெனியில வந்து இவங்க எவ்வளோ சஃபர் ஆனாங்க, எல்லா விஷயங்களுமே இவங்க யோசிப்பாங்க. ஒரு விஷயம் விடாம தன்னோட தம்பியோட பர்த்டே நம்ம எப்படி கொண்டாடணும், அதே மாதிரி வந்து கணபதி ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொண்டாடணும் நம்ம வீட்டில் இருக்கும் போது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு நெய்பர் வந்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் வந்து அவங்க அம்மா பத்தி வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமா வந்து எப்ப பாரு நம்மளை திட்டிகிட்டே தான் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த நெய்பர் வந்து பக்கத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்காக உங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லா சஃபரிங்ஸுமே வந்து உங்க அம்மா தாங்கிக்கிட்டாங்க, உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்க அம்மாவுக்கும் இருந்தது, ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிக்கல அப்படின்னா வெளியில காமிச்சுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பண்ண சஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போதான் வந்து இவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா இருக்காருல, இவங்க அப்பா வந்து அம்மா வந்து சரிதா கிட்ட கேட்பாரு, என்னம்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா இறந்ததுக்கு வந்து அடுத்து எப்பமா போக போற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்கும் போதுதான் வந்துட்டு இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, எல்லா விஷயங்களையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய டார்ச்சர்ஸ் வந்து முதல்ல வந்து சொல்ல முடியாதுன்னு ஒரு தருணம் இருக்கும், பிகாஸ் அப்பா கிட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு பொண்ணு, அதனால அந்த ஹெசிடேஷன் இருக்கும். பட் வேற வழி இல்லை, இவன் வாயை திறந்து சொல்லணும்னா அவர் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் இருக்காரு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அவர் மூலமா நான் இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறேன், ஸோ அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகணும், நான் போகிற ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுவாங்க. பட் அவங்க அப்பா வந்து என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டார். தென் ஃபைனலாக வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் மாதவ் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, இன்னொரு பையனுக்காக இவர் வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் மாதவ் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்துருவார், பிகாஸ் அவர் வந்து இந்த டைம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய தருணம் இருக்கும், அதனால ஏ லைஃபை தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவார். இதை வந்து சரிதா கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணுவார், நான் போகலை பிகாஸ் த ரீசன் இஸ் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும், ஏ லைஃப்க்கு இன்னொருத்தருக்காண்டி நான் ஏ லைஃபை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, இது வந்து என்னோட லைஃப் அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருப்பார், இட்ஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த வேர்ட் வந்து இவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். தென் ஃபைனலாக எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா விஷயங்களையும் எடுத்து பழசெல்லாம் இவன் அம்மா யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகளும் இந்த மாதவ் சொன்னார்ல அந்த கோட்டும் வந்து இவங்க மைண்ட்ல இருக்கும், அதாவது இட்ஸ் மை லைஃப் அப்படின்றது வந்து இவங்க கிட்ட மனசுல வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கன்க்ளூஷனாக இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எவ்ரி ஹியூமன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பேசிக்லி அலோன், எல்லா ஹியூமனுமே வந்து ஏர்த்தில் வந்துட்டு என்னது பேசிக்காகவே வந்து அவங்க அலோன் தான். ஸோ ஒரு விமன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிறைய அஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதை நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ நாம் வந்து ஒரு டாக்டர் அப்படின்ற இடத்துல டாக்டராக ஆக்ட் பண்ணணும், ஒய்ஃப் அப்படின்ற இடத்துல ஒய்ஃபாக இருக்கணும், தென் மதர் அப்படின்ற இடத்துல மதராக இருக்கணும், அதுதான் வந்து ஒரு பெண் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து யோசிப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தம்பி வந்து பக்கத்தில் படுக்கும்போதே சொன்னாங்க, இருட்டு ஒன்றுமே பண்ணிடாது, அது ஒரு பெரிய இது கிடையாது, ஸோ நீ வந்து என்ன பண்ண வெளில ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து தம்பி கூடலாம் சின்ன வயசில் சண்டை போடுவோம்ல, ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ரெக்கலெக்ட் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க, நிச்சயமா இருட்டு அப்படின்றது வந்து ஒரு டெரர் கிடையாது, த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர் அப்படின்றதோட இதை வந்து முடிப்பாங்க. ஸோ இதான் இதோட பிளாட் சம்மரி. ஸோ இவங்க சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையுமே ரெக்கலெக்ட் பண்ணிக்குவாங்க, கடைசியாக வந்து வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ லேடிஸ் அப்படின்றதுக்கு வந்து இத்தனை அஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. இதான் இந்த பிளாட் சம்மரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாலு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறோம், இது வரைக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக மேலோட்டமாக பிளாட் சம்மரி தானே பார்த்தோம். இப்போ வந்து இந்த நாலு பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது
நான் முதலே சொன்னேன், சாப்டர் ஒன் வந்து ஓப்பன் ஆகிறதே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவோட இறந்ததை வந்து கேட்டுதான் அவங்க உள்ள விளைவாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா 15 வருஷங்கள் கழிச்சு அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாரு, அப்பா வந்து இவங்க ரொம்ப அழுது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இது பண்றாங்கல்ல, அழுகும் போது வந்து என்ன செய்யறாருன்னா அப்பா வந்து இவங்களை வந்து போய் ஒரு பூஜா ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு மாதவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இவர் தான் என்னோட ஸ்டூடெண்ட், இவங்க வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எங்கிட்ட தான் வளர்றாங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்றா அப்படின்னா ஒரு போட்டோகிராஃப் காமிக்கிறான். அந்த போட்டோல யார் யார் இருக்காங்கன்னா இவளோட பொண்ணுங்களான பசங்களான ரேணுகாவும் அண்ட் அபிஜித் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரையுமே வந்து அவங்க அந்த போட்டோல பாக்குறாங்க. அதே நேரத்துல வந்து இவங்க ரெண்டு பேரை பார்க்கும் போது இவளுக்கும் என்ன தோணுது அப்படின்னா தானும் தான் தம்பியும் இருந்தது தோணுது. தான் தம்பி வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 7 வந்து அவன் இறந்தது வந்து இவளோட கண்ணுக்கு அப்படியே வந்து போகுது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். தென் செகண்ட் சாப்டர்ல வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா இவ யோசிக்கிறா, குல்கானி வந்துட்டு எப்படி வந்து நம்ம வீட்டுல வந்து சொன்னாரு அம்மாவோட டெத்தை வந்து நம்ம கிட்ட சொன்னாரு, அவங்க வந்து ஒரு கேன்சர் மூலமா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட சொன்னாங்க. தென் மனோ வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சரோவோட மதர் வந்து இறந்துட்டா, மாமியார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுனால ஒரு லீஸ்டா வந்து அஃபெக்ட் ஆனார் அவரு. பட் என்ன பண்ணல அப்படின்னா உன் வீட்ல இருந்து யாருமே வந்து நம்ம கிட்ட சொல்லல, அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்ததையோ இல்ல அந்த மாதிரி இறந்ததையோ உன் வீட்டு ரிலேஷன்ல இருந்து யாருமே வந்து சொல்லல, யாரோ ஒரு 3வது மனுஷன் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிவிப்பாரு. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகியே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பண்ணி தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கணும், அதனால வந்து நிச்சயமா நீ எங்க அப்பா கிட்ட போய் வந்து என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காகவும் அவர் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இல்லை இல்லை நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன் வந்து அவங்க வந்து இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத யோசிக்கிறாரு அப்படின்னா இவரோட சேவேஜ் பிஹேவியர், அதாவது வந்துட்டு மனோவோட அந்த க்ரூயல் பிஹேவியர் வந்து அவர் பெட்ல காமிப்பாரு, அதனால வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு டைலமாலே வாழ்றா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்குள்ளேயே ஒரு ட்ரமெட்டிக் லைஃபை வந்து அவளை வந்து யோசிச்சு வச்சுக்குவா, அந்த ட்ரமெட்டிக் லைஃப்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பா. அதனாலதான் வந்து இவன் வந்து மனோ வந்து இவ்வளோ தூரம் க்ரூயல் பிஹேவ் பண்ணாலும் அவன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஆப்போனண்ட்டும் தெரிவிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாம அவங்க கூட எந்த பிரேக்கப்பும் பண்ணாம அப்படியே ஓடிட்டே இருக்கும் லைஃப். ஸோ இதோட சாப்டர் 2 முடிப்பாங்க. சாப்டர் 3 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோ வந்து மாதவ் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்களா. ஸோ மாதவ் இஸ் ஆல்சோ த சன் ஆஃப் ப்ரீஸ்ட் பை ஹர் ஃபாதர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ மாதவ் கிட்ட வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு சரோ கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மாதவ் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் படிக்கணும் பிகாஸ் எனக்கு நம்பர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுனது தவிர மீத உள்ள நேரத்துல எல்லாம் வந்து இவ ரொம்ப ரொம்ப சோகமாவே இருப்பா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து இவளோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல நீ என்ன படிக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும், உன்னோட அட்டென்ஷன் என்ன, எந்த ஒரு இதையுமே வந்து இவன் மேல காமிக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து அவ எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் வந்து அவங்க தம்பி மூலமா ஓரளவுக்கு வந்து அவளுக்கு நிறைவேறும். பட் அதே நேரத்துல வந்துட்டு மாதவும் அவங்க அப்பாவும் இப்ப பேசிக்கிறாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து பயங்கர பொறாமையா இருக்கும். பிகாஸ் நம்ம கிட்ட எல்லாம் நம்ம அம்மா அப்பா இப்படி வந்து பழகல, ஆனா இப்ப வந்து மாதவன்றவர் வந்து இவன் தான் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அந்த அளவுக்கு பழகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சு ஒரு பொறாமப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவ ஒவ்வொரு பழைய விஷயமா யோசிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தன் தம்பி இறந்ததுக்கு தன் அம்மா வந்து தன்னை தானே திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க, நீ இன்னும் சாவலியா, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அவர் நினைச்சு பார்க்க. அதே நேரத்துல இப்போ வந்து ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த டேஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்போ என்ன அந்த சின்ன வயசுல வந்து ஒரு இன்டர்வியூ கேட்கும் போது கூட அவ என்ன சொல்லுவா அப்படின்னா நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டாக்டரும் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது, கல்யாண் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்காக நடக்குது. அந்த பத்திரிகையில வந்து மனோவை வந்து இன்டர்வியூ பண்றாங்க, அதாவது இவரோட ஹஸ்பண்டை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ ஒரு கேள்வியும் கேட்டுருவாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹவு டஸ் இட் ஃபீல்ஸ் வென் யுவர் வைஃப் இயர்ன்ஸ் பட்டர்,
நாட் ஒன்லி பட்டர் அண்ட் பிரெட் அஸ் வெல் அப்படிங்கும்போது, உன்னை விட உன் பொண்டாட்டி வந்து அதிகமாக சம்பாதிக்கிறான், நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த லைன் தான் வந்து இவளோட லைஃப்லயே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விடும். இதோட வந்து சாப்டர் 3 முடிப்பாங்க. சாப்டர் 4ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இவன் வந்து யங் கேர்ளா இருப்பா பாத்தீங்களா, அந்த லைஃபை வந்து நினைச்சு பாக்குறா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட வீட்டு இருக்குல்ல, அதை வந்து மனோஸ் லவ்க்காக விட்டுட்டு போனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவ யோசிச்சு பாப்பா. ஸோ இவ வந்து என்ன செய்வா அப்படின்னா, அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணுவா. அதே நேரத்துல வந்துட்டு இவன் என்ன சொல்லுவா, மனோ வந்து என்ன சொல்லுவா அப்படிங்கும்போது, நீ என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடும் போது மனோ வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ எப்படி அங்க வந்து ஒரு சொர்க்கத்தை அனுபவிச்சியோ அதே மாதிரி நீ என் கூட இருக்கும்போது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் அப்படின்லாம் வந்துட்டு மனோ வந்து அடிக்கடிக்கே வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவாரு. சொல்லும் போது வந்து இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவ யோசிப்பா. ஆனாலும் வந்து அவனை வந்து என்ன பண்ணுவா, லவ் பண்ணுவா. இதோட வந்து சாப்டர் 4 முடிச்சிருப்பாங்க. தென் சாப்டர் 5ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட் முதல்ல வந்து அவ சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்க அப்பா நடந்துகிட்ட விதத்தை விட இப்ப அவங்க நடந்துக்கிற விதம் அப்படின்றது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ ஃபீல் பண்ணுவா. அதனால வந்து தன்னோட ஓல்டு டேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிச்சு பார்ப்பா. எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப டார்க்கா முடிஞ்சிச்சு. பிகாஸ் அவங்க லைஃப்ல வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வெயிலுக்குலாம் போகாத, வெயிலுக்கு போனா கருத்து போயிடுவ, கருத்து போயிட்டுனா உனக்கு மாப்பிள்ள கிடைக்காது, ஸோ மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அவ வந்து என்ன பதில் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல நான் வந்து அப்படிலாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் ரெஃப்யூஸ் பண்ணிருப்பா. தென் அதுக்கப்புறம் வந்து இவளோட தம்பி பத்தி அவ பேசுவா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுவா, அவன் மட்டும் போய் விளையாடுறான், அவன் மட்டும் வந்து எல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெளியில இந்த கட்டம் போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த 1, 2, 3 போட்டு, ஸோ அந்த கேம் எல்லாம் வந்து இவ விளையாடுறான். அப்ப வந்துட்டு தம்பியும் போய் விளையாடுறாரு அப்படின்னு கேட்கும் போது வந்து மனோ, அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீ இஸ் டிஃப்ரெண்ட், ஹீ இஸ் அ பாய், அவன் வந்து பையன், அதனால நான் அலோவ் பண்ணுவேன், நீ வந்து பொண்ணு அப்படின்ற காரணத்துக்காக உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போது, இவளுக்கும் வந்து என்னது, நம்ம பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அந்த சர்க்கிள் அதான் வந்து இந்த நாவலோட மெயின் தீமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோ வந்து மாதவுக்கும் மனோவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்களோட டிசையரில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதாவது அவங்க பேக்ரவுண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 6ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இருக்காங்களா, இவங்க மெடிக்கல் காலேஜில் படித்த அந்த காலேஜ் லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு மனோ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அகாடமிக் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லிட்ரரி அசோசியேஷனில் அவர் ஒரு செக்ரட்டரியாகவும் இருந்திருப்பாரு. இது எல்லாமே வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கு. ஆனா இவ வந்து என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிதா வந்து என்ன செஞ்சா அப்படின்னா, அவளோட காலேஜ் லைஃப் ஃபுல்லாவே அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த லைஃப் எல்லாமே படிக்கிறது, லெக்சர் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவ ஸ்பெண்ட் பண்ணா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளோட மைண்ட்ல வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இருந்துச்சு, தான் அம்மா வந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, வை டென்ட் யூ டை, வை ஆர் யூ அலைவ் அண்ட் ஹீ டெட், அவன் இறந்துட்டா நீ ஏன் உயிரோட இருக்க அப்படின்னு அவங்க கேட்ட அந்த வார்த்தைகள் தான் அவன் மைண்ட்ல இருக்கு. இன்னும் ஒரு தடவை யாரும் நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுடக்கூடாது அப்படின்னா வந்து யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு அவள் ஃப்ரெண்ட் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அழைக்கப்படுவாங்க. அப்போ வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவளோட ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த எக்ஸ்பிரஷனும் முகத்துலையும் காமிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ போத் ஆஃப் தெம் ஸ்டார்ட்ஸ் டு லவ். தென் சாப்டர் 7ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சரோ அண்ட் மாதவ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எது பற்றி அப்படின்னா, அம்மாவோட இறந்ததை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமை என்டர் பண்ணோடனே அங்கே ஒரு அல்மரா இருக்கும். ஸோ அதில் வந்து இவளோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து இவன் என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணதை நம்ம அம்மா வந்து நம்மளை அந்த அளவுக்கு வெறுத்திருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அலமாரியில் வச்சிருக்க மாட்டாங்க, இந்நேரம் தூக்கி போட்டிருப்பாங்க. பட் இன்னும் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க மனசில் வந்து நாம இருந்திருக்கோம் அப்படின்றத அவள் ஃபீல் பண்ணுவா. தென் சாப்டர் 8ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா,
இவன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப அக்லியா இருக்கிறதெல்லாம் வந்து யோசிப்பா. அப்ப வந்து அவளோட டீப் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப பிட்டியா இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். இவளுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பெயின் எல்லாம் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு பொண்ணு, அப்ப வந்து எல்லா விஷயத்தையும் நீ அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவன் மேல வந்து ஒரு கேர் பண்ணி ஒரு லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்றது வந்து இவளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும். மேபி அதுவே வந்து இவளோட ரிவல்யூஷனுக்கு காரணமா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் ரிவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணமாங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் ஒன்னு முடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டூல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இவ லவ் பண்ண விஷயத்த வீட்டில் சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பார்ப்பா. எல்லாமே அந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா அவ யோசிச்சு பார்க்குறான். அதான் விஷயமே. சோ அப்ப வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க வீட்டுல வந்து சொன்ன உடனே பேரண்ட் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இவளை வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்ப நீ மட்டும் மேரேஜ் மட்டும் பண்ணுனா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் வந்து பயங்கரமா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்ப வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளோட ஷேக் ஆஃப் என்னோட சில்ட்ரனுக்காகவும் என்னோட பாஸ்ட திங்க் பண்ணிட்டு நான் வந்து, அதாவது அவரை லவ் பண்ண காலத்தை வந்து நான் திங்க் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவரை டிவோர்ஸ் பண்ற அந்த ஒரு தாட்டோ நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து யோசிச்சு பார்ப்பா. ஸோ அதே நேரத்தில் வந்து அவங்க சில்ட்ரன் கிட்ட இருந்து வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அங்கேருந்து எழுதி போட்டிருப்பாங்க அந்த குழந்தைங்க. ஆனால் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவா. பட் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ண மாட்டானா, படிக்க மாட்டான். அது அப்படியே தான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே டாக் வித் மாப்சி அப்படின்ற ஒருத்தவங்கள பேசுவாங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைக்கு வந்து முடியாம போயிடும், அந்த குழந்தைக்கு வந்து இவங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அ டாக்டர். அவங்களோட பாட்டியோட பேர் தான் வந்து மாப்சி. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பொண்ணை வந்து இதே மாதிரி தான் திட்டுவாங்க. நீ உயிரோட உயிரோட இருந்து இருந்து என்னதான் நீ வந்து பண்ண போற, நீ வந்து உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா எப்படி இவங்களை திட்டினாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து அவங்க பேட்டியை திட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டூல சாப்டர் டூ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லுவாங்க. மனோ வந்து ரொம்ப வந்து குரூயலா இருக்கிறது வந்து பத்தி பேசுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, She is not sure that Manu even then love her. இந்த நேரத்துலயும் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, என்னை வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஆனா அதுல வந்து எனக்கு வந்து முழு நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பான். மனோ வந்து என்னை விட்டுட்டாப்ல அப்படின்னா கூட நான் வந்து என்ன பண்ணுவேன், அலோனா வந்து நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னோட பெஸ்ட் வேவும் கூட. அவர் விட்டுட்டாரு அப்படின்னா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பேன், அதுதான் ஒரு மிகப்பெரிய வேஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் யோசிப்பா. ஈவன் தோ அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்காக என்ன வந்து ஒரு அமைதி கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னா, என்னோட டாக்டர் அப்படின்ற அந்த ஜாபை கூட நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பா. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணணும், நான் வந்து மனோக்கு வந்து தெரிவிச்சிடணும். நான் உனக்காண்டி வந்து அந்த வேலையை கூட நான் தூக்கி போட்டுறேன், எனக்கு வந்து பீஸ்ஃபுல் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிவிக்கணும் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பா. ஸோ அவ போய் சொல்லும் போது மனோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நோ நோ, நீ வந்து உன் வேலையை வந்து நீ தூக்கி போடக்கூடாது, பிகாஸ் அதை வச்சு தான் வந்து நம்மளோட ஃபேமிலியே ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம குழந்தைங்க எஜுகேஷன் எல்லாம் இருக்கு, சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இதான் வந்து சாப்டர் டூ. தென் சாப்டர் த்ரீல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மாதவ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃபாதரை வந்து ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறத இவ பாக்குறா. பார்க்கும்போது இவளுக்கே வந்து மிகப்பெரிய கில்டினஸ்ஸா ஃபீல் பண்ணுது. பிகாஸ் இவ தானே அவளோட பேரண்ட்ஸை பார்க்கணும், ஆனா அதை விட்டுட்டு அவங்க தானே பாத்துட்டு இருக்கிறாரு, மாதவ் தானே பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த நேரத்துல நம்மளோட லவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிப்பா. அதே நேரத்துல தான் வீட்டுல இருக்கும் போது நம்மளோட தெரிபில் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருவா. ஸோ அவர் வந்து என்ன செய்வாரு அப்படின்னா, தூங்குறதுக்காண்டி இவங்க கூட பக்கத்துல வந்து படுக்கணும், படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வந்து நினைப்பாரு. பிகாஸ் வந்து வெளியில வந்து ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இருட்டு வந்து உனக்கு வந்து எந்த ஒரு டெரரையும் கொடுக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறமா வந்து இவங்க கிட்ட வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா, ஒரு பிசிக்கலா வந்து எந்த ஒரு ப்ளஷரும் வந்து ஃபீல் பண்ணாத மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட நான் ஹஸ்பண்டோட இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, நம்மளுக்கு வந்து லைஃப் நல்லபடியாக போகுதா அப்படின்ற மாதிரி இவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது. அது வந்து அவங்களோட ஓல்ட் டீச்சர் பூசி கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ தென் சாப்டர் ஃபோர்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, பூஜி கிட்ட வந்துட்டு அவங்க வந்து நிறையா வந்து பணம் வாங்குறாங்க.
அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து பணம் கிடைக்குது. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. அதாவது இந்த லேடிக்கு சரிதாக்கு வந்து அவங்க வந்து ஒர்க் கொடுப்பாங்க. எது பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸில் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய எனஃப் அமௌண்ட் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் கிடைக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டட் எம்டி, இவளோட எம்டி படிப்பை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வித்தின் 2 இயர்ஸ்லேயே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஏன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன், இவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்காக கிடையாது, இவ ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவளோட சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி பேசுவா. அவ காலேஜ்ல இருந்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமா அவ இருந்ததை வந்து அவ நினைச்சு பார்ப்பா. பிகாஸ் வந்து அப்ப வந்து ஃபார் அவே ஃப்ரம் ஹர் ஹோம், அந்த ஹோம் விட்டு தள்ளி தானே இருந்தா. அவ போய் மெடிக்கல் காலேஜ் வேற பக்கம்ல படிச்சா. ஸோ அதனால வந்து அவ என்ன பண்ணா, தனக்குன்னு எந்த ரூல்ஸ் கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த ஒரு சைக்கிளிங்கும் கிடையாது. ஸோ அதனால வந்து அவ ரொம்ப ஃப்ரீயா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணா. ஸோ பட் ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து தான் மனோ பற்றி சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்ணல, அகெயின்ஸ்ட் பண்ணலை, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இந்த குரூவல் ஹஸ்பண்டை வந்துட்டு அந்த டேல வந்து ரொம்பவும் நார்மலாகவும் ரொம்பவும் கைண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது மனோ வந்து அட் ப்ரெசென்ட்ல எப்படி இருக்காருன்னா, அதே கைண்ட் அண்ட் நார்மல் பர்சனாக வந்து டேல இருப்பார், அதாவது காத்தால இருப்பார், காலையில இருப்பாரு. பட் நைட்ல மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப கூயெல்லாம் மாறிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஸோ அப்படி வந்து தனக்குள்ளேயே வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, தன்னைத்தானே வந்து டிவைட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பா. ஸோ இதே ஐடியா வந்து நெக்ஸ்ட் சாப்டரான சாப்டர் 6ல வந்து கண்டினியூ ஆகும். அங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போவாங்க, தேவி டெம்பிளுக்கு போவாங்க. அந்த தேவி டெம்பிள்ல வந்து ஒருத்தவங்க ஆடுறதை பார்க்கும்போது அது டோட்டலாக என்டராக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இவன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாள், ஒருத்தர்னால வந்து ரெண்டாக ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவன் வந்து தன்னோட சாப்டர் 7ல வந்து இவளோட பாஸ்ட் லைஃப், யங் கேர்ளாக இருக்கும் போது அவங்க அப்பா வந்து தன் தம்பியை கூட்டிகிட்டு ஓடினது சுற்றுனது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ டாட்டர் வந்து என்ன பண்ணணுமாம், மதரோட பிஸ்னஸை வந்து கவனிக்கணும். அதாவது வந்து வீட்டில் பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரியான மதர் பிஸ்னஸை வந்து அவங்க வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகி இவர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லுவார், ஹூஸ் பிஸ்னஸ் வாஸ் ஐ தென் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்பாள். ஸோ அதனால வந்து நெய்பர்ஸ் கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இவர் வந்து கிளியரும் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அப்போ என்ன ரியலைஸ் பண்ணுவா அப்படின்னா, மதர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து டெப்த்தாக வந்து நம்ம வந்து வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணி அதை வெறுக்கவும் ஆரம்பிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 8ல வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, சரோ வந்து கன்ஃபர்ஸ் ஆவா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாய் வந்தும் ஒவ்வொருட சந்தோஷமும் ஒவ்வொரு துக்கத்துல தான் வந்து முடியுது அவளுக்கு. அதனால வந்து என்னோட லைஃபே வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு என்ன செய்வா, ஃபீல் பண்ணுவா. அப்போ தான் வந்துட்டு அவளோட அவளோட ஹஸ்பண்டான மனோவை வந்து மீட் பண்ணது எல்லாமே வந்து நடக்கும். அப்போ வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் வந்து அவங்க ரோட்டில் மீட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது, நீங்கள் ஹாலிடேக்கு எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ஊட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரோ இடத்துல வேற யாரும் இருந்தாலும் நிச்சயமாக வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் சரோ வந்து இதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி இவளை வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள்ஸ் ஆஃப் 3 totally different kinds of attitude. Nalu, the spinster, dedicated to her job. Smita, holy wife, mother and housekeeper. And Saru, who combined so well a career and a family. ஸோ இப்படி தான் வந்து தேர்ட் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பேசுவாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலையில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கம்பேரிசனும் பண்ணிக்குவாங்க. தென் சாப்டர் 2ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டான பத்மராவை வந்து பார்ப்பாங்க. பத்மராவ் வந்து இவங்ககிட்ட வந்து ரொமான்ஸ்லாம் வந்து காமிக்கும் போது, இவ வந்து இந்த டைமில் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, லவ் அண்ட் ரொமான்ஸ் ரெண்டுமே வந்து தன்னோட டர்ட்டி வேர்டாக வந்து அவள் ஃபீல் பண்ணுவாள். ஸோ அதுக்கடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவ வந்து பிகாஸ் வந்து மனோவோட சஃபரிங்ஸில் தான், அதாவது அவன் பண்ணுற கொடுமையில தான் வந்து அவள் வந்து வெறுக்க போகிறான், வெறுத்திருக்கான் லவ் அண்ட் ரொமான்ஸையே. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவளோட ஃப்ரெண்டான நலு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து விர்ஜினியா வோல்ஃபோட புக்கை வந்து கொடுக்குறாங்க.
ஸோ விர்ஜினியா வோல்ஃபோட புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எ விமன்ஸ் ரைட் டு எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எப்பயுமே வந்துட்டு நான் தனக்கோ இல்லை தான் அம்மாவுக்கோ தனக்குன்னு ஒரு ரூம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ சொல்கிறான். அப்போ வந்து சரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல நல்லு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து இவங்களை வந்து ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவள் அங்கே போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, த கேர்ள் ஷுட் நெவர் நரேஸ் த நோஷன் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செப்பரேட் ஐடென்டிட்டி இஃப் தே வர் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு வேர்ல்டில் வந்து நீங்கள் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்காக இண்டிபெண்டன்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கணும். இதுதான் நான் சொன்னது எல்லா சசி தேஷ்பாண்டே நாவல்லையும் இது நிச்சயமாக சென்ட்ரல் தீமாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து எதை மைண்டில் வச்சு அவர் சொல்லியிருக்கா அப்படின்னா, தான் ஹஸ்பண்டை வந்து மைண்டில் வச்சு தான் வந்து இந்த ஸ்பீச்சவே வந்து அவர் டெலிவர் பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் ஃபோரில் வந்து என்ன செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோ வந்து என்ன செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிசன் படிக்கிறதுக்காக த காலேஜ் படிக்கிறதுக்காக அவங்க அம்மா கூட போட்ட சண்டையை நினச்சி பார்க்குறா. அதாவது அவள் மெடிசன் படிக்கணும் அப்படின்னா அவள் பாம்பே போய் ஆகணும், அதுக்கு வந்து அவங்க அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பொம்பளை பிள்ளைய அவ்வளோ தூரம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவன் என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனாக நீ படித்த அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் சோர்ஸ் தான் நமக்கு, உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் வந்து ஒரு நல்ல முடிவு அப்படின்ற மாதிரிலாம். மேபி அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட இருக்கலாம், பட் ஆனால் இவளுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதையும் மீறி தான் அவள் வந்து என்ன பண்ணுவாள், போய் பாம்பேயில் போய் நான் மெடிசன் முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனாக இருந்து முடிச்சுட்டு வருவாங்க. தென் சாப்டர் ஃபைவ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல வந்து கணபதி ஃபங்க்ஷன்லாம் நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் நினச்சி பார்ப்போம்ல, அதே மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கலெக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அண்ட் பிரதர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க சரோ எல்லாருமே வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. பட் அவங்க தம்பி எப்போ இறந்தாங்களோ அதில் இருந்து இவங்க என்ன பண்ணல அப்படின்னா, கணபதி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று விஷயத்தையே அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணல அப்படின்னா கொண்டாடவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துரு நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறமா அந்த சீனை அப்படியே தூக்கிட்டு வந்து ப்ரெசண்டில் காமிக்கிறான். ஸோ ப்ரெசண்டில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஏதாவது ஒரு தருணத்தில் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னா, அவர் வந்து ஒரு மேகசீனுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு மேகசீன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் முகத்தில் வந்து நான் இதே அளவு சந்தோஷத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பா. பட் இவளுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா, அவர் வந்து ஜேர்னலிசமில் என்டர் ஆகிறது வந்து இவளுக்கு ஒரு இஷ்டமே கிடையாது. அதனால இவன் என்ன செஞ்சிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து ஹாப்பி எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாள். அப்போ மனோ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு லெக்சர் ஜாப் கிடைக்கும், அதாவது ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு காலேஜில் வந்து ஒரு லெக்சரர் ஜாப் கிடைக்கும். அதை கேட்ட உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, சோசியலில் வந்துட்டு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு இன்கம் கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்ற ரெண்டு ரீசன்காண்டி அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். தென் சாப்டர் சிக்ஸில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சரிதாவோட சரோவோட வந்து ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் மனோவோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் வந்து இவன் வேலை பார்ப்பா. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புது உலகம் மாதிரி இருக்கும். அது அந்த பிஸி ஷெடியூல்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனோவுக்கும் வந்துட்டு சரோக்கும் வந்து பேசுறது கூட நேரம் இருக்காது, யார் கூட அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அதனால சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க மறக்க கூட சான்சஸ் இருந்தது. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, டோட்டலாகவே அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோட் பண்ணின வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த விக்டிம் அண்ட் ஹூ இஸ் த பிரெடேட்டர் ஆர் த ரோல்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் ஸோ செப்பரேட் ஆர் வி ஈச் ஆஃப் அஸ் போத் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். என்ன அப்படின்னா, அவளோட ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டோட்டலாக அவங்க ஒய்ஃபை வந்து அவாய்ட் பண்ணது அவளுக்கு தெரிய வருது. அப்போ வந்துட்டு ஒரு மென் அண்ட் விமன் சொசைட்டியில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அப்போ தான். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் செவனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவளோட அப்பாவோட வீட்டில் வந்து அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாள். அதே நேரத்தில் வந்துட்டு இதே இந்த நிமிஷத்துல வந்துட்டு யாருமே வந்து தன்னை பார்த்து, அதாவது தான் சின்ன குழந்தையா இருக்கும் போது, சின்ன பொண்ணா இருக்கும்போது யாருமே வந்து தன் மேல வந்து ரொம்ப கைண்டா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவள் யோசிக்கிறா. ஒரு நாள் வந்து பட்டர் வச்சு ஒரு சமையல் செய்யும் போது தான் பொண்ணான அபி சாரி தான் பையனான அபிக்கு வந்து என்னது இந்த பட்டர் வந்து ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவள் யோசிச்சு பார்க்குறா. ஸோ என்னதான் வந்து அவள் சண்டேல வந்து இங்கே உட்காந்துருந்தாலும் அவளோட லவ்விங் அந்த மதர் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்துட்டு நல்லாவே தெரியுது, ஒரு லவ்லி மதர்.
மதர் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பட்டர்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து கொஞ்சம் தினைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மனோ வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அலோ பண்ணல, இல்லை நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ஒவ்வொரு சோல் ஆஃப் உமன் வந்துட்டு ரோயின் பை மேன், ஒரு மேனால தான் வந்து ஒரு உமனோட சோலே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் யோசிச்சு பாக்குறா. இதான் வந்து பழைய இன்சிடென்ட். தென் அப்பா வந்து அவங்க அப்பா வந்து எப்படி இருக்காருன்னா, ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருக்காரு. தென் சாப்டர் 8 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவளோட சைல்ட்ஹுட் டேஸ், தென் வந்து அவங்க தம்பியோட சைல்ட்ஹுட் டேஸ், அதே மாதிரி இவங்க குழந்தைங்க ரேணுகா அபி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி இவளோட குழந்தைங்களோட சைல்டு பீரியட் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறா. அதாவது என்ன அப்படின்னா, இவள் வந்துட்டு ஒரு ஹெவி ரெயின், அதாவது மழை கொட்டு கொட்டு கொட்டும்போது தான் இவள் பிறந்ததே. அப்போ இவளுக்கு வந்து ஒரு 15 அப்படின்னு வரும்போது, இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு விளையாண்டுட்டு இவள் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அம்மா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு வந்து இயர்ரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது காரணம் வந்து அவள் மேலே உள்ள அஃபெக்ஷன் கிடையாது, ஒன்லி அந்த ஏஜ்ல வந்து விமன் அப்படின்னா வந்து வியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்த்டேக்கு வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தென் அடுத்த விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ வந்து ஃபீல் பண்ணி பாக்குறா என்ன அப்படின்னா, நாம வந்து எப்படி வந்து நம்ம தம்பியோட இருந்தோமோ, எப்படி வந்து ஒரு பொசிசிவா இருந்தோமோ, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களான ரேணு அண்ட் அபிஜித் வந்து அதே மாதிரி இருந்துருவாங்களோ, அதே பேட்டர்ன் திருப்பியும் வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ யோசிக்க ஆரம்பிப்பா. ஸோ இதோட வந்து பார்ட் 3 வந்து முடிப்பாங்க. தென் பார்ட் 4 வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, துருவோட பர்த்டே, அதாவது அவளோட தம்பியோட பர்த்டே கொண்டாடுனதை இவ யோசிச்சு பார்ப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவ் இருக்காரு, அவர் ஒரு டெலகிராம் வந்து ரிசீவ் பண்ணுவார் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து சில இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போவார், மாதவ் வந்து அவங்க வீட்டுக்கு போவார். அப்போ அவங்க அப்பா வந்து சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட சொல்லும்போது அவர் சொல்லுவார், இல்லைப்பா நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தம்பியோட பிறந்த நாள் அன்னைக்கா இருக்கும், அதனால வந்து அவன் இறந்து போயிட்டான், பட் ஆனால் அதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அட் ப்ரெசென்ட்ல வந்துட்டு இவ வந்து என்ன பண்ணிட்டா, தன் தம்பியோட பிறந்த நாளையே மறந்துருப்பா. அது வந்து அதை ஃபுல்லாவே அதை விட்டு எல்லாமே மறந்து போய் தன் தம்பின்னு ஒருத்தன் இருக்கிறதையே அவள் ஃபுல்லாவே மறந்து போயிடுவான், பிகாஸ் அவனும் இறந்துட்டான்ல, அதனால வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மறந்துட்டான். அதை வந்து அவங்க அப்பானால வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இவ வந்து எந்த அளவுக்கு வந்து தன் தம்பி மேல குரூயலா இருந்திருக்கா அப்படின்ற விஷயங்கள் வந்து அவருக்கு புரிய வருது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, கன்சோல் பண்ணிக்கிறாரு. தென் சாப்டர் 2 வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரோவோட மோன்லாக் மாதிரி இருக்கும், அவளே அவளுக்குள்ள பேசிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்போது அவள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கு, ஷார்ட்கட்லாம் எடுத்து வரதுக்கு ட்ரை பண்ணிக்கா, பட் ஆல்சோ லேட் ஆயிடுச்சு. ஆனால் லேட் ஆனதுனால அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயங்கரமா வந்து கோவப்பட்டு திட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அவள் போகும்போது என்ன செஞ்சிட்டான்னா, அவள் தம்பியை வந்து அங்கே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சா. ஸோ அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லேக்லலாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நல்லா விளையாண்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அந்த லேக் ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மட்டி வாட்டரால் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க தம்பி வந்து என்ன செய்வார் அப்படின்னா, இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுவா. ஸோ அந்த டேர்னிங் திரும்பும்போது என்ன ஆகிடும்னா, துருவு அதில் விழுந்து இறக்கப்பட்டுருவாங்க. ஸோ இறக்கப்பட்டுட்டோடனே இவ வந்து பயந்துட்டு என்ன செஞ்சிருவா, திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவா. ரிட்டர்ன் வந்தோ எல்லாரும் கேட்கும் போது இவ வந்து என்ன சொல்வா அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை ஆகும். பட் அப்போ வந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா, அவன் இறந்துட்டான், தான் தம்பி வந்து இறந்துட்டான், அதுக்கான ரீசன் நீ தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ஸ்கோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. மதர் என்ன ஸ்கோல் பண்ணுவாங்கன்னா, யூ கில்ட் ஹிம், நீ தான் வந்து அவனை கொண்டுட்ட, நீ தான் அவனை கூட்டிட்டு போன, அதனால நீ தான் அவனை கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. அப்போ நீ ஏன் என்ன சாகல, நீ ஏன் என்ன உயிரோட இருக்க, அவன் ஏன் இறந்தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுறது வந்து இவளுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான லைன்ஸாக இருந்ததை எல்லாத்தையுமே வந்து அவன் என்ன பண்ணுறா, யோசிச்சு பார்க்குறான். தென் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 அவரோட பிரதரோட டெத்துக்கு இவதான் ரீசன் அப்படின்லாம் வந்து அவங்க அம்மா மூலமா பிளேம் பண்ணது எல்லாமே யோசிச்சு பார்த்தால, அதே மாதிரி பாஸ்ட்ல வந்து ஒரு ப்ரொஃபஸர் வருவார், ப்ரொஃபஸர் வரும்போது அவங்க தம்பி இறந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பொண்ணே கிடையாது, என் பையனும் வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து அவன் சொல்றது வந்து என்ன சொல்வா அப்படின்னா, எங்க அம்மா தான் வந்து என் லைஃபையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்ல ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இவகிட்ட வந்துட்டு மனோ பத்தி கேக்குறாரு, அதாவது இவளோட ஹஸ்பண்ட் பத்தி கேக்குறாரு, உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க, கேட்பாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து அவ வந்து ரிப்ளை பண்ண முடியாம யோசிப்பான்.
ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைகிட்ட இருந்து வந்த லெட்டர்ஸ் எதை பத்தியுமே அவன் பேச சொல்ல மாட்டான். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு திருப்பி போற ஐடியா இல்லை அப்படின்றது மட்டும் சொல்லியிருப்பா. தென் சாப்டர் ஃபோர்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபாதர் வந்து திருப்பியும் வந்துட்டு உனக்கும் மனோவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏன் வந்து இந்த மாதிரி நீ திருப்பி போகிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்கும்போது இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெசிடேட் பண்ணுவா, இந்த விஷயத்த எப்படி அப்பாட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் திருப்பி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ஒரு இன்டர்வியூவர் வந்தாரு கல்யாண் மேகசின்காக, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு, அதுல இருந்து என்னோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, நான் வேணா போய் அவர்கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன ரிப்ளை பண்ணுவா அப்படின்னா, இல்லை அவரை வந்து ஒரு டைகட்டமிஸ்ட் பர்சனாலிட்டியில் இருக்கிறாரு, அதாவது வந்து காலையில் ஒரு நல்லா தான் இருக்கிறாரு, நைட் மட்டும்தான் ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டார். அவங்க அப்பா வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம சரி போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். தென் சாப்டர் ஃபைவ்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மாதவ் வந்து திருப்பி வர்றாரு, ஊருக்கு போனவர் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னப்பா என்ன ஆச்சு என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லை என்னோட ஃபேமிலி வந்து என்னை பாம்பே போக சொன்னாங்க, பட் நான் போகலை, இன்னொருத்தருக்காக நான் வந்து பாம்பே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் போகலன்னு நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்க வேண்டிய தரணும், அதனால வந்து என்னோட லைஃப்பை வந்து நான் இன்னொரு பையனுக்காக நான் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், பிகாஸ் இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. தென் அந்த டைம்ல வந்து சரோ வந்து என்ன ரியலைஸ் பண்றா அப்படின்னா, எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து இந்த ஏர்த்ல வந்து அலோனா தான் நம்ம வந்து வாழ்ந்தாகணும் அப்படின்றது வந்து அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கா. தென் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, தன் குழந்தைங்கிட்ட இருந்து வந்த லெட்டரை வந்து ஓபன் பண்ணியிருக்கா. ஸோ மனோ வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிருக்கா. தென் சாப்டர் சிக்ஸ் ஃபைனல் சாப்டர்ல வந்து இவர் என்ன பண்றா அப்படின்னா, ஐயோ அவர் வராருன்னா நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி மாதிரி டிசைட் பண்ணுவா. பட் அவங்க ஃபாதர் வந்து அதை என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, ப்ரிவெண்ட் பண்ணிடுவார், இல்லை நீ அங்கேயும் எங்கேயும் போகக்கூடாது, நீ உட்காந்து மனோவோட மருமகனோட உட்காந்து நீ என்ன பண்ற பேசுற பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவுக்கு அன்ற அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. அதனால வந்து இவ்வளவு வந்து என்ன செய்வா அப்படின்னா, பிகாஸ் அவங்க ஃபாதர் வந்து தான் தம்பி இறந்தப்ப அவ லைஃப்ல இருந்தக்கூடிய ப்ராப்ளம்னால அவ ரிட்டர்ன் ஆகி ஓடி வந்துட்டு இது வரைக்கும் அவ கர்சிங் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணா பாத்தீங்களா, ஸோ அதே தப்பை வந்து திருப்பி அவன் பண்ணிடக்கூடாது, அவளோட லைஃப் லாங் வந்து அதை திருப்பியும் ஸ்கோல்டிங் வாங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அதை பண்ணுவாரு. ஸோ இவளும் வந்து என்ன செஞ்சுவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவா. அப்போ ஃபாதர் வந்து அவளை கன்சோல் பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல மதரா இல்லை, ஒரு நல்ல ஒய்ஃபா இல்லை, அதே மாதிரி நல்ல ஒரு டாக்டராகவும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. பட் ஆனால் ஃபாதர் வந்து அப்படிலாம் கிடையாது, நீ நல்ல பொண்ணுதாமா அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கு அடுத்த விஷயமா இவ என்ன செய்யறா அப்படின்னா, தான் ஃபாதர் சொன்னதையும் மாதவோட வேர்டான இட்ஸ் மை லைஃப் அப்படின்ற அந்த வேர்டையும் தான் மைண்ட்ல போட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சோ கன்க்ளூஷன் என்ன யோசிப்பா அப்படின்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் திஸ் எர்த் இஸ் பேசிக்கலி அலோன் அப்படின்றத புரிஞ்சுக்குவா. அதே நேரத்துல எதை ரியலைஸ் பண்ணுவா அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய அஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே ரியலைஸ் பண்ணிருப்பா. சோ அந்த டைம்ல வந்து பக்கத்துல வந்து ஒருத்தவங்க பிக்ஸ் மூலமா சஃபர் ஆனவங்க வருவாங்க, அவங்களுக்கும் வந்து இவ என்ன பண்ணுவா, மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பா. சோ ஃபைனலா இவ என்ன தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. இதோட வந்து இந்த நாவலை வந்து இவங்க முடிப்பாங்க. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த நாவல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது வந்து நீங்கள் பிளாட் சம்மரி மட்டும் கொடுங்க, சாப்டர் வைஸ் சம்மரி வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் சாப்டர் வைஸ் சம்மரியை கட் பண்ணிவிட்டு வெறும் பிளாட் சம்மரி மட்டும் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.